Hi friends, மிளகு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானிக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அளவு போதுமானது. அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா நைஸாக பவுட்ரு போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக பவுட்ரு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மிளகு ரசம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அதுக்கப்புறம் நான் மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மூணு பச்சை மிளகாய் காரம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெள்ளைப்பூடு எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பல்லு மாதிரி பிச்சு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இனுக்கு கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி ஒரு இனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி பருவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ரசப்பொடி இப்போ ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிடுவோம். இப்போ பேன் நல்லா சூடாகட்டும். இந்த மிளகு ரசம் பார்த்திங்கன்னா நெஞ்சு செளியே ரொம்ப இறக்கும். ஹோல்டு உள்ளவங்க இந்த ரசம் நல்லா சாப்பிட்லாம். இப்போ தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் சூடாக இறட்டும். இந்த ரசம் வந்து கல்யாணம் முடிஞ்ச குழந்தைங்களாம் வைக்க தெரியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் ஈஸியாக வச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இப்போ நான் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு நான் லைட்டாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரசம் வந்து நல்லா வாசமாக இருக்கும், அதனால் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ரசப்பொடியை இந்த எண்ணெயில் சுருளை வதக்கிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. இந்த எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டிங்கன்னா அது நல்லா சுருண்டு வதங்கி வரும். அதுக்கப்புறம் நான் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவு புளி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ரெண்டையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த புளி கரைசலோட கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் பிணைஞ்சி விட்டுக்கோங்க, வாசமாக இருக்கும். இப்போ இந்த தாளிசத்தில் இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ காயப்பொடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். காயப்பொடி ரசத்துக்கு நல்ல வாசமாக இருக்கும், ரொம்ப உடம்புக்கும் நல்லது. காயப்பொடி ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு மல்லித்தழைகளை வந்து இந்த மாதிரி அரிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்லித்தழை ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ரசம் சூடேறி வரட்டும். அவ்வளோதாங்க நம்ம ரசம், மிளகு ரசம் ரெடி ஆகிட்டு. இது இப்போ நல்லா நுரக்குடி வரட்டும். கொதிக்க விட்டுறாதீங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் நுரக்குடி வரணும். பாருங்கள் அழகாக நுரக்குடி வருது. இந்த ரசம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்திங்க. எல்லாருமே இதை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸி. நல்லா அழகாக ஒன்று போல் நுரக்குடி வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி கொதி வரட்டும். ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. ரசம் கொதிச்சுட்டா கடுத்துரும், நல்லா இருக்காது உங்களுக்கு. இப்படி லைட்டாக நுரக்குடி வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க செமையான மிளகு ரசம் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.